Welcome to Natchathira Jannal with me, Anjana. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் நம்மளோட இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அப்படிን ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பரான முதல் படம் அவங்களோட டெபியூ வந்திருந்தது. அதுக்கு அப்புறமா எங்கடா இவங்களை நமக்கு பார்க்கவே முடியலையே. அந்த அழகான பொண்ணு எங்கயோ மிஸ் ஆறாங்களே அப்படினு சொல்லிட்டு இளைஞர்கள் அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோல அப்படி தமால்னு வந்து உட்கார்ந்து அத்தனை இளைஞர்கள் நெஞ்சியோ வெற்றி செஞ்சிட்டாங்க அப்படினா வந்து சொல்லணும். அது சொன்னாலே தெரிஞ்சிரும் யாரு அப்படினு சொல்லிட்டு. So let's welcome the most beautiful bold Aishwarya Dutta on the show. Welcome to the show. Hello. Hi, hi, hi. You don't have to stand up. Please sit down. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, Anjana, and hi to you. Hi. So how are you feeling? முதல்ல எப்படி இருக்கு? ஏனா வந்து நடக்கவே முடியல அவங்களால. பாவம் அதனால தான் எழுந்து கூட எழுந்துக்காதீங்க அப்படினே கால் எல்லாம் உடைச்சிட்டு என்ன இல்ல ஒடுக்கல ஏனா ஒரு சின்ன எக்சர்சைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன லிகமெண்ட் டேர் திருப்பி வந்துருச்சு சோ இட்ஸ் வெரி painful ரெண்டு நாள் தான் ஆயிடுச்சு பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த இன்டர்வியூ பண்ணிட்டே எனக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை சோ அண்ட் உங்களுக்கு மீட் பண்ணணும் ஓ how sweet வந்துட்டேன் Okay. So, Bangara fitness freak ஆயிருக்கீங்க recent times and கேள்விப்பட்டேன் ஏன்னா நிறைய work out பண்ற வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா சத்தியமா எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து gym and workouts Okay. ஆனா பிக் பாஸ்க்கு அப்புறம் எல்லாரும் லைக் ஓகே வீடியோஸ் அப்லோட் பண்றாங்க சரி ஓகே நான் பண்றேன் பட் எவ்ரிடே அப்படி எதுவுமே கிடையாது பட் லெட்ஸ் பி ஃபிட் So, you were already in a very good shape, you know, the bubbly, cute ஐஸ்வர்யா இப்ப வந்து ஹாட் செக்ஸி ஐஸ்வர்யா ஆயிட்டாங்க தமிழுக்கு என் ஒன்று அடுத்தவும் பண்றதுக்கு டைம் ஐ வாஸ் அரவுண்ட் 60 63 kgs and big boss startingலே 65 and big boss ke approach it's come to 55 oh wow I think at like 10 kgs I think that's a huge difference இல்லையா yeah right so அதுக்கு அப்புறம் அதேதா மெயின்டெய்ன் பண்ணிருக்கேன் So try பண்றேன் இந்த மாதிரி ஓவரா வொர்க் அவுட் பண்ணி லெகமெண்டார் அப்படினா மனசு வலிக்கும் நிறைய பேருக்கு பார்த்தா அந்த மாதிரி பண்ண கூடாது ஓகேயா சரி சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்வர்யா அப்படிங்கற பேரே வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு சூப்பர் பேர் அப்படினு சொல்லலாம் ஏனா அந்த பேர் வச்சவங்க நிறைய பேர் வந்து they have become really big in their career இந்த பேரே வந்து very lucky but how do you think that luck is very important in the industry or இல்லையா ஐஸ்வர்யா பேர் வந்து என்னோட அம்மா அப்பா வச்சிருக்காங்க ஏன்னா என்னோட பர்த்டே வந்து 1 நவம்பர் 1994 ஸோ 1994 யோசிக்காம அப்படி பாருங்க இயரோட சொல்றாங்க பாருங்க இதோட கியூட்டோ அது ஒரு ரீசன் இருக்கும் எதுக்கு ஐஸ்வர்யா வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 நவம்பர்ல ஐஸ்வர்யா ராயோட பர்த்டே And 1994 le Aishwarya Rai became Miss World or Miss Universe. Miss World. So enoda ammakku at the time Aishwarya mele paithiyam pidichirke. So naan at the same day le I took birth. So enga director correct ah yosichirkar Aishwarya Rai ku Aishwarya Datta ku edho sambandham irkiya. Lara only birthday mattum sambandham irke vera endha sambandham illa. Okay. So first வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தது வந்து ஒரு டான்சரா தான் வந்திருக்கீங்க அப்படினு வந்து கேள்விப்பட்டோம். So டான்ஸ்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு மாடலிங் அதுக்கு அப்புறம் ஆக்டிங் அந்த மாதிரி you have grown in your career. So முதல்ல அந்த வந்த எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸ் ஆடும்போது எப்படி இருந்தது? மாடலிங்ல எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு? அந்த டைம் நம்ம சும்மா நம்மை கோரியோகிராஃப் பண்ணிட்டு நம்மை மியூசிக் செட் பண்ணிட்டு we used to give auditions to நிறைய ஹிந்தி ரியாலிட்டி சேனல் ஷோஸ். Okay, okay. So அதுல நம்ம ரெண்டு ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டே சோ ரியாலிட்டி ஷோ பண்றதுக்கு இட் went through till class 8 அதுக்கப்புறம் லைக் டர்ன் ஆயிடுச்சு ஒரு ஸ்மால் டர்ன் and I started doing modeling 2-3 years போயிடுச்சு அப்படி because I was studying also and then தமிழுக்கு and ஒன்றையத்தம் நடந்தது சோ கல்கட்டால பிறந்த பொண்ணு தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தோன்னு ஒரு படத்துல வந்து நடிச்சது எப்படி நடந்தது how did it happen so 2013ல இங்கே வந்துட்டே ஒரு இது ஆந்திரா மீல்ஸ்ல நான் சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன் ஆந்திரா மீல்ஸ்ல கொல்கத்தால இருந்து கிளம்பி வந்து ஆந்திரா மீல்ஸ்ல சாப்பாடு சாப்பிட்டிருக்காங்க வால்சார் பக்கம் பக்கத்துல ஆந்திரா மீல்ஸ் ஓகே சோ அங்கே ஒரு கோ டைரக்டர் என்ன பார்த்தே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சொன்னாங்க இந்த பொண்ணு ஆக்டிங் பண்ணுவாங்க சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வர சொன்னாங்க நீங்க பண்ணுவீங்களா நடிப்பீங்களா நானு வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்துச்சு. நானு சொன்னா ஆமா ஆமா பண்ணுவேன். ஏன்னா என்னோட கேரக்டரு அந்த டைம்ல இருந்து ரொம்ப ஒரு சரி பண்ணணும், எந்த வாட் வில் பி த வர்ஸ்ட், வி ஆல்ரெடி ஃபேஸ் சோ மச் வர்ஸ்ட், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஸோ டைரக்டர் ராம்பிரகாஷ் ராயப்பா வாஸ் சிட்டிங் இன் த சோஃபா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, சரி நான் சொன்னேன் எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க எப்படி எனக்கு பண்ணுவீங்க கரெக்டு. ஸோ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு டைலாக் தரேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி ஓகே நான் எழுதி வைக்கிறேன், நான் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நாளைக்கு வந்துட்டு டைலாக் சொல்லுவேன். இங்கிலீஷ்ல எழுதிக்கிட்டீங்க? எழுதிட்டேன் நான் இங்கிலீஷ்ல. ஸோ எழும்போது நான் ஃபுல் நைட் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் நான் வந்து அந்த டைலாக் சொல்லிட்டேன். என்னோட இன்னும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வாஸ் ஸோ கூல். ஸோ அவங்க சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஷூட் பண்ணலாம், இந்த பொண்ணை கூட ஷூட் பண்ணலாம். அப்புறம் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களோட ஹீரோ யாரு? பாட்டு ஹீரோ யாரு? ஹீரோ நக்குள், ரொம்ப பெரிய ஹீரோ, அவன் தான் இந்த நாக்குமுக்கா பண்ணிருக்கேன். அப்படியே ஒரு ஜம்ப். நான் ஐயோ எனக்கு அவ்வளவு பெரிய கிடைச்சிருக்கேன், வேணா, ஐ மீன் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் சேயிங் நோ, லெட்ஸ் டூ இட். அண்ட் அந்த டைம் எனக்கு கிளாஸ் 12ஓட எக்ஸாம். அவங்க ஒரு மாசம் உனக்கு எனக்கு உட்காந்து வச்சுட்டு தமிழ் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க ராம்பிரகாஷ் சார். இல்ல அந்த படத்துல நாங்க உங்களை பார்க்கும்போது டெஃபினட்டா இது வந்து கொல்கட்டாலேன்னு வந்து ஒரு பொண்ணுன்னு நாங்க நம்பிருக்கவே மாட்டோம். அவங்க வந்து ஒரு மேக்கப் கூட போடல. ஆமா. And every day was sun. I mean, வெயில போய் நிக்கணுமா? நிக்க வேண்டாம். I mean, automatically I became dark. And they were very cooperative. So அந்த படம் வந்து 2013லயே முடிஞ்சிட்டாங்க, 2014. And then ஒரு வருஷம் கழிச்சு அந்த படம் வெளியே வந்திருக்கு 15. ஸோ வரும்போது நானும் நினச்சி பார்க்கல, சரி என்னோட படம் எவ்வளவோ பெருசாக ஆயிடுச்சு. பட் I mean, it's all about screenplay again, up to go to director. Because director Ramprakash sir யோசிச்சுட்டு okay, இந்த பொண்ணுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. So I'm very thankful, ரொம்ப நன்றி to him. So yeah. So உங்களை பற்றி இன்னொரு ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, எப்பவுமே வந்து ஹீரோலாம் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்னு வந்து ஊர்ல இருந்து இங்க என்னது கிளம்பி வராங்க, பட் ட்ரை பண்றாங்க ஒரு படத்துல நடிக்கணுங்கும் போது நிறைய கஷ்டப்படுவாங்க. அதாவது ஒரு சின்ன ரூம்ல இருப்பாங்க, ஒரு மேன்ஷன்ல தங்கியிருப்பாங்க, எக்கச்சக்கமா வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டூடியோவா ஏறி இறங்குறதெல்லாம் உண்டு. பட் ஐஸ்வர்யாவும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். பிளஸ் வந்து 2 மேகி பாக்கெட்டை வச்செல்லாம் ஓட்டி இருக்கீங்க, நாளை சாப்பிட்டலாம், அந்த மாதிரி கஷ்டப்பட்ட நாட்களும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பிஃபோர் தமிழுக்கு என் ஒன்றை அடுத்தவும் நான் ஒரு மாசம் அங்கே தங்கிருக்கேன், 1 month. அதுக்கப்புறம் சில டைம் ஸோ சாலி கிராமம்ல ஒரு சின்ன 10 by 10 square feet ஒரு சின்ன ரூம்ல தங்கிட்டேன். அண்ட் எனக்கு பண்ணணும் இங்கே ஒரு நல்ல மூவி பண்ணணும் அந்த ஆசையிலே gone through the same Maggi packets. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து மேகி அண்ட் 20 rupeesல கிடைக்கும். ஏன்னா 3 album மட்டும் பாக்கெட்ல இருந்துச்சு. 20 rupees per day my food will go. அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னா, ரொம்ப பசிக்கன்னா எனக்கு அந்த chicken 65 ரொம்ப பிடிச்சிருக்கு. That too also weekly one time, ஒரே ஒரு வாட்டி மட்டும். ஆமா, பட் மேகிலே நிறைய டைம் தங்கிடுச்சு. Actually, there is no pain, there is no gain, but இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். How sweet of you. First ஒரு ஹீரோயினா இன்ட்ரடியூஸ் ஆன அப்புறம் இந்த 4 பெரிய படத்துல ஒய் அப்போ ஐஸ்வர்யாவுக்கு வந்து எனக்கு ஹீரோயினா தான் நடிக்கணுங்கிறதெல்லாம் மைண்ட்ல கிடையாது இல்லையா? சப்போர்ட்டிங் ரோலா இருந்தாலும் நல்ல படமா பண்ணணும் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்துச்சா? நாட் ஓன்லி 4 படம் ஒரு படம். ஸோ இதில் இதில் ஒரு கேப்பும் இருக்கும். எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு பர்சனல் லைஃப்ல. ஸோ என்னாலே 2 யூனோ பேலன்ஸ் பண்ண முடியல. பட் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஒரு ரொம்ப நெகட்டிவ் வேல போகும்போது நான் சடன்லி ஒரு ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் கி எதுக்கு நான் தமிழ்நாடு வந்திருக்கேன், வந்தது வேற விஷயத்துக்காக, நம்ம படம் நடிக்கணும் என்னோட டைம் போயிட்டு இருக்கே, எனக்கு ஏதாச்சும் பண்ணிட்டே ஆகணும். இந்த விஷயம் நான் யோசிச்சிருக்காங்க. 2017ல பிக் பாஸ் வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல. So the big thing happened in Aishwarya's life. Yeah, Aishwarya இல்லனா பிக் பாஸ் இல்லங்கற மாதிரி ஆயி போச்சு. Because எல்லாரோட அட்டென்ஷன் உங்க மேல தான் இருந்தது. Okay, so was it the real Aishwarya inside or இல்லாட்டி இல்ல கொஞ்சம் வந்து நான் அவ்ளோ அப்படி கிடையாது, பட் situation made me do those things ங்கற மாதிரி இருந்ததா? See, Bigg Boss ஒரு platform, அது வந்து அது வெச்சிட்டு படம் பண்ணனும், பெரிய படம் எனக்கு கிடைக்கணும் அந்த ஆசையில நான் Bigg Boss போல. Okay, நான் Bigg Boss போயிச்சு, எனக்கு Bigg Boss பிடிச்சிருக்கு. நான் சரியா அந்த அக்ரிமெண்டோ பார்க்கல, விங்கனே எழுதிருக்காங்க, நான் I just signed it off. எனக்கு Bigg Boss பண்ணனும். The show is all about to come out from your comfort zone. True. So அங்க நீங்க இது பார்க்க முடியாது, நீங்க இது நான் இப்போ இது நான் எல்லா மக்கள் பார்த்திருக்காங்க, நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சது, மக்கள் பார்த்திருக்காங்க, நிறைய விஷயம் நான் கத்துட்டு இருக்கேன் அந்த ஷோல, நிறைய விஷயம் கத்துட்டு இருக்கேன். சாப்பாடு இல்லைன்னா எப்படி, தூங்க இல்லைன்னா எப்படி, இன்னைக்கு எனக்கு கால் வலி பட் இன்னைக்கு நான் வந்திருக்கேன், இது நான் பிக் பாஸ்ல இருந்து கத்துட்டு இருக்கேன். நிறைய டாஸ்க் போயிட்டு இருக்கேன், நிறைய டைம் லெகமெண்டர்ஸ் நிறைய அடி படிச்சு, பட் ஸ்டில் அந்த டாஸ்க் பண்ணிட்டே ஆகணும், அதனால நான் பிக் பாஸ் வந்திருக்கேன். இட் ஹஸ் கிவன் யூ ஒரு நல்ல ஒரு கன்விக்ஷன் கொடுத்திருக்குல, இப்படி நம்ம இருக்கணும், நம்ம சாதிக்கணும்னா சிலதெல்லாம் நம்ம பண்ணிட்டே ஆகணும். நாட்டுல ஒரு 1000 பேர் இருக்கும், அந்த ஷோல போனணும் இல்ல மூவிஸோ பண்ணணும், மூவிஸோ சொல்றேன், பட் அந்த மூவிஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த ஷோ எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த அதுல தேங்க்ஃபுல் பண்ணணும். ஸோ ஐ நெவர் சே இட் மேட் மை நேம் பேட், பிக் பாஸ் வாஸ் மை பேட் டிசிஷன். நோ, எண்ட் ஆஃப் த டே பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட். அவ்வளவுதான். ஆமா, நம்ம மனசுல வச்சிருக்காங்க, பேசிருக்காங்க, என்ன நம்ம பேசலாம், ஓகே, அதுதான் அவங்களோட ஃப்ரீடம். சூப்பர். ஓகே, ஏன்னா எவ்வளவு பாசிட்டிவா வந்து போக போக ஐ கேன் see so much of positivity in you. நீங்க பேச பேச and 100 days with people you don't know, இந்த இடமே உங்களுக்கு புதுசு ஃபர்ஸ்ட், பிளஸ் தமிழ் வந்து சரியா தெரியாது, எல்லாமே புது ஆளுங்க உள்ள 100 நாள் அவங்களோட இருக்கணும். சோ டெஃபினட்டா அந்த ஒரு எப்படி இருந்தது அந்த சிச்சுவேஷன், என்ன விஷயத்துல எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டீங்க? நான் 100 days யோசிச்சிட்டே போல, நான் யோசிச்சிட்டே ஓகே 2 weeks 3 weeks தான், பட் போக போக அந்த சில விஷயங்கள் வந்து சரி எனக்கு வெற்றி வேணும், அந்த ஒரு கிரட்ஜ் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் போக போக எல்லா கண்டெஸ்டன்ட்க்கு போக போக ஒன்லி ஜெயிக்கணும் தான் தோணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி பார்க்க முடியல, சாப்பாடு சாப்பிட முடியல, என்ன பண்ண எதுவுமே பண்ண முடியல, ஒன்லி இந்த குளிச்சுட்டு ட்ரெஸ் மட்டும் பண்ணணும், அண்ட் அந்த எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவகிட்ட தான் பேசணும். இட்ஸ் அ லக்ஸூரியஸ் ஜெயில். வாவ். ஓகே, ஸோ இட்ஸ் ஓகே, whatever it is, it's okay. So but end of the day you have just gained lots of attention and lots of people through Bigg Boss. adha unma. So superb. And nariya vishayangal kattittadla ipo varunga, kaalla adipatta namla nadakave mudiyadu, or ponu ligament aroda parvala na interview ku vandu ukkarengala alavukku I think you would have learnt that from the experience. Yeah. Seri, correct. In the industry la neenga vandu kattitta or periya vishayam, painful ana vishayama irukla illa alagana vishayama irukla, it's up to you to tell me. பட் இந்த விஷயம் நான் கத்துட்டேன், இங்க வந்த பிறகு நான் கத்துட்டேன், பொறுமை, பேஷன்ஸ், பொறுமை. ஓகே, முன்னாடி என் மேலே பொறுமை இல்ல, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் 24 hours யோசிச்சுட்டே போவேன் நான். சரி இது எப்படி இது எப்படி தெரியலையே, நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணணும், ஆப்ஷன் பி என்ன, ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன், பட் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு பொறுமை. சரி ஓகே, என்ஜாய் பண்ணு லைஃப், மெடிடேஷன் பண்ணு, ஏதாச்சும் பண்ணு, அவசரப்படாது. ஓகே, ஆயிடும் ஒரு நாள் ஆயிடும், இன்னைக்கு இல்லைன்னா 10 நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு ஆயிடும். சோ நல்லபடியா வருவோம், பொறுமையா இருப்போம். பொறுமையை கத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். அடுத்ததா வந்து நம்ம போற ரவுண்ட் பேர் வந்து நச்சுன்னு 4 வார்த்தை. ஓகே சோ நான் வந்து ஒவ்வொரு வேர்டு உங்ககிட்ட சொல்லுவேன், அதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ மனசுல டக்குன்னு யூ கேன் ஆன்சர். ஓகே, அது வந்து ஒரே வேர்டுன்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யூ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் இட், பட் என்னோட ஒரு வேர்டுக்கு மனசுல பட்டதை உடனே சொல்லிடணும். ஓகே ஓகே மேக்கப் 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 நவரசமும் கொட்டுது அப்படியே. மேக்கப், யா ஐ லவ் மேக்கப். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய வேரியேஷன்ஸ் பண்ண முடியும் மேக்கப்ல, Nadia Ferry pay Madri Kata Mudio, Lame cute girl Madri Kata Mudio, sexy Madri Kata Mudio, end up on a Mudio, makeup play. Okay. Emoji. That's emoji. So, it's like this. I WhatsApp daddy use the emojis. So, you have the perfect emoji? Yeah, like this. Yeah, and this one, and then, yeah, this one. So, heart. How cute. Okay. And so, slap. Fun loving. Slap slap also irko. This is a Vanakkam irke. And mostly Vanakkam. Okay, all done. All of them. Yeah. Right. Okay. So, late night party. Party. Sometimes panave. Yashika kuda. Yashika kuda. Amma, sometimes some close friends I think. Alla Bigg Boss compare. Amma, amma. Actually, romba or nalla ponne and romba nalla or soul. Okay. Enake and avanga romba or close or connection irke. But yena word kaga pace mudiyadhu sila time and sila time you know paako mudiyadhu. So namma sila time party pannuve romba kammi but pannuve sila time pannuveenga. Robo Romeo party kaatringla? Adu vande adhu dance vans edume illa. Amma. So, romba cute ana song. Robo Romeo automatic Romeo yaro evandano. Roja ko something side. You've got such a beautiful voice. So, no, you know, side of Aishwarya teri alaga paadranga romba. No, sometimes. So, paatala paadnu aasai iruka? Irke. Irukilla? Irke. Endha paat adikadi paaduveenga? Actually, enakku idu ivangaloda Sid Shriramoda paat romba pidicha paat. Sama voice la? Yeah, yeah. Hey, penne, yenenju saindi saigirai. Nee argil puriyada mayam seengirai unne polave naan inge maangi kirigda ponene podayalada nene thalladum jeevane then yedukkaga kittu vandalum yedutheri விட்டு போனாலும் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல ரொம்ப அழகான வாய்ஸ். ஆமா சில பேர் பாடுங்க பாடுங்க சரி ஓகே பாடலாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் because கண்டிப்பா இது வந்து நமக்கு நம்ம இந்த ஷோ பாக்கும்போது இல்ல YouTubeல அப்லோட் ஆகும்போது இவ்ளோ அழகா ஐஸ்வர்யா பாடுறாங்கன்னு அடுத்து உங்களுக்கு பாட்டுக்கு சான்ஸ் கிடைச்சதுனா நீங்க அஞ்சனா கிட்ட தான் வந்து சொல்லணும். ஓகேயா? கண்டிப்பா. பயங்கரமா பாடுறீங்க ரொம்ப அழகா இருக்கு. Very beautiful voice you have got. So அடுத்து வந்து actually. Yeah. That was also sorry, dustbin. That's not a weekly. But now I use garbage and throw it. Every day night I throw it. You should always use dustbin bags at home. Dustbin is very important. Very important. It's a kind of hygiene. Yeah, you cannot ignore dustbin. It's all the hygiene things are going inside the dustbin. Yeah, true. Because bin irko and nariya dust irko. Yeah. Okay. So on the Sunday galla pala marandacha after coming. Ah, yeah. That to epome you know. Complete I touch. Complete I po marandite very okay. Yeah. Lip lock pati Aishwarya enna nenikranga. Tappu illa. Lip lock is very healthy exercise for the body. Healthy exercise for the body, huh? Yeah. Tappu illa. Yena enak kalyanam agale prachana illa. You can burn so many calories andha maari. Yeah, and kalyanam agale prachana illa. Tabal nu varudhu answer. Yosikkiradhu kadena ipdi dhaan. That is the best thing about you. You are always like this. I So nothing wrong. You seem to be a very romantic person. Yeah. Romance. Yeah. I want more, you know, love. I'm very romantic person indeed also. Whatever you give, I'll return you back double. Amma. So, romance, love matuna and the double la kudukurda, lati, adi, radio, and double la kudukurda. Addikamata. Nane, Yarkume addict. Sanda put the double la kudukurda. Sanda na double la podwe. Ipo, you know, no, you know, it's all the age factor or maturity. I'm age poga or mature level. Poruma jaasi yara ayache. Chelladliyam adanal. I enjoy pannu. I enake terror vere redume ille. Nini ki fight panite enna ago. Super. Right. Kurumpadam. Kurumpadam. Bigg Boss la nariya paathite. Nariya kurumpadam paathite. Ayyo kurumpadam matto. Adikapra paakle because in veetla avlo cameras ille. Travel. I diary and in future boyfriend husband in the world engel start and in the world end no. In the Olaga gift and Kadaval beautiful. So, cuisine taste panano. First. Correct. Dress was okay. But Olagam Pakno. Very nice. Okay. So tattoo. Tattoo. Yes, I have many. Many? No, I have here Lotus Princess. Oru kada irukama inda tattoo pinadi. Yeah. I think the Lotus Princess. The Lotus Princess Saraswati kumbuduve. So adanale and you know tattoo and the ex boyfriend poet it's okay fine. Poiduchu ana tattoo pogade. No pogo. Adu pogo adu pedisa illa. Adella pannidala. Ama nama there is nothing wrong. I don't feel it wrong. I don't feel it wrong. Love. You've been genuine and you have. So, Vanda. Because removal time romba custom. But tattoo it shows your pure love towards other person. So that doesn't matter. It's like if I am capable of putting the tattoo of somebody and then I'm capable of removing the tattoo of somebody also. That's capable of doing that. Yeah. This is the 21st century and indoor visio in the Ulagatale, there is everything. You can remove it, you can put it, you can do whatever you want to do. Everything can be changed. Everything can be changed. If the person can change, I can also change. True. Trolls and memes. I enjoy. I thoroughly enjoy trolls and memes. Only sila visha enakku pudikadhe vande sila ped vande or body slamming matta pannuvena adu matta enakku pudikilla. Illati enna vechitte Vadivel sir vechitte nariya trolls memes idha adu panniranga. Okay. I appreciate them because they have that category of thinking. Okay. Positive comments park romba aase romba pidikuma pidikkum pidichirukken and the comment enakku pidichirukken na like poduven abdiya naan enoda social media yarkume handle pannamaten na enoda social media handle pannuve so na enoda likes poduven enakku pidichirka avladha. It's a very good thing. Now, actually, Bigg Boss immediately settled. So it's okay. That made me become so strong. I don't care. Wow. இவங்க அத சொல்லிருக்காங்க இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு பொண்ணு நாங்க பார்த்ததில்லை எல்லா கேள்வியும் கேளுங்க அப்படினு சொல்லிட்டு சோ நீங்களும் அதே மாதிரி பயங்கர ஓபனா நச்சின நாலு வாரத்துல நச்சின்னு சொல்லிட்டீங்க பதில் எல்லாம் थैंक यू உங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு क्वेश्चंस வந்து ட்விட்டர்ல வந்து மக்கள் கேட்டிருக்காங்க ஓகே சோ ஐ ஹேவ் told them நான் வந்து இன்னைக்கு ஐஸ்வர்யாவை மீட் பண்றேன் சோ அதனால உங்களோட क्वेश्चंस எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு we will go for the questions round couple of questions we will answer yeah okay So, I don't have to filter it. She is ready to answer anything and everything. I am okay. Okay. So, first, Rajkumar LB is saying, This is not the world waste. This is a issue. The world is waste. This is a issue. This is a Greenery. Wow. Okay. And Tanni. I didn't expect that. Seriously. ஏனா ஒரு சின்ன பொண்ணு ஓகே லவ் அது இதுன்னு பயங்கரமா சொல்வாங்கனா அழகா சொல்லிருக்கீங்க ரெண்டு விஷயம் சோ அது இல்லனா ரொம்ப வேஸ்ட் தண்ணி and greenery because that is blue and green so we have to work towards that இல்லையா நிறைய மரம் வெட்டிட்டு இருக்கோம் of course இதுக்கு நடந்துட்டு இருக்கு எல்லாம் ஆமா நிறைய global warming நிறைய pollutions நிறைய dust we cannot help it but yeah that is very important okay so Hemant Raj என்ன கேட்டிருக்காருன்னா உங்களோட passion என்ன லைஃப்ல And Bigg Boss 3 la vandu thirupi appear aavingla kupta appdin ketirukanga kupta guest madri appear agum mudiyo so ama kandipa poven guest madri so enna passion life la passion I want to see the world you told us yeah so ulagam sutti paathirnu full ah ama sutti paathnu okay Vasant Simbu enna ketirukkaru unga favorite director yaar Aishu appdin ketirukanga enakku favorite director paathingla na Mani Ratnam sir அப்படியா மேக் மணி ரத்னம் சார் கூட எனக்கு படம் பண்ண ரொம்ப ஆசை ஓகே and வெற்றிமாறன் சார் வெற்றிமாறன் சார் ஆமா இறங்கி அப்படி நல்லா ஒரு லோக்கலா ஒரு ரோல் பண்ணனும் சொன்னா பண்ணுவீங்க ஆமா ஜாலியா பண்ணனும் எனக்கு பண்ணனும் அந்த ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணனும் வெற்றிமாறன் மணி ரத்னம் சார் சூப்பர் and செல்வராகவன் சார் Genius he is, of course. Genius. In so, the safety and the look super. Right. So, Keerthana, you're a big fan. I'm summa Aishwarya. Keerthana, so, I glance at Aishwarya profile, Keerthana's tweets. So, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்போ உங்களோட மூவி ரிலீஸ் டேட் உங்களை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் from Singapore. Maybe I'm also waiting from India. நான் என்னோட producer கிட்ட சொல்றேன். அவ சொல்லல. சொல்லணும்னா நான் first அது வந்து ட்வீட்ல போட்டுருவேன். Okay. So she is a huge fan of you. அது வந்து நல்லா தெரியுது. I know Keerthana. That's brilliant. Kritika அப்படினு ஒருத்தங்க இருக்காங்க Twitterல. I've been noticing and she talks only about everybody's hairstyle. Yeah. First. Okay. என்னெல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி. முடியெல்லாம் ஷார்ட்டா கட் பண்ணிடுங்க அப்படினு. So அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா boycott பண்ணனும் அப்படினு சொன்னாங்களே டாஸ்க்ல பிக் பாஸ் 2ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு did you feel bad for cutting off your hair ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு பட் I already promised நான் சென்றான் அண்ணாக்கு சேவ் பண்ணுவாங்க so it's okay hair திருப்பி you know it will grow நிறைய ஸ்டைல் திருப்பி பண்ண முடியும் எக்ஸ்டென்ஷன்ஸ் வெச்சிட்டு so அப்படி இல்ல okay yeah so it was a task you had to give 100% yeah it was a task நான் டாஸ்க் மாதிரி நினைச்சிட்டேன் சூப்பர் மணிகண்டன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹாய் ஐஷு ஒரே ஒரு வாட்டி உங்களெல்லாம் வெற்றி செய்ய போறேன் அத சொல்லுங்களேன் இவளுக்குனா வெற்றி செய்ய போறேன் இப்படிதான் எல்லாரும் வெற்றி செஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்படி இல்ல நான் என்னால எதுவுமே செஞ்சு முடியாது சோ பாத்தீங்களா சோ வெற்றி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாலும் யாருமே வந்து அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு உங்களை வெச்சலா செய்யல they all love you they love me so much. So அந்த ஒரு லவ் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். Don't worry at all and இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா நான் தான் ஆபரேட் பண்ண போறேன். Okay. Okay. ஐஸ்வர்யா எவ்வளவு பெரிய நடிகை அப்படிங்கறத வந்து நாங்க காட்ட போறோம். Okay. பட் ஆனா இந்த ஆடவுக்குலாம் நினைச்சேன் பட் பாவம் இந்த மாதிரி வந்து கால்ல அடிபட்டு போறது ஆட முடியாதுன்னு தெரியும். இல்லாட்டி நீங்க ஆடியும் காமிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அது வேண்டாம். Okay. So we are going for all the emotions as such. உங்க emojisலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல அந்த மாதிரி. So நான் என்ன கேக்குறேனோ அது வந்து நீங்க டக் 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 மாத்திடணும். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து சிரிப்பு. ஐயோ அழுகை அழுகை. Romance. Romance. Yeah, romance. So cute. Okay. உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு அழகான ஒரு பையன் நிக்கிறாரு. சோ அவரை லைட்டா அப்படி சைட் அடிச்சிட்டு ஒரு லுக் கொடுக்குறீங்க. No, actually சைட் நான் எப்படி அடிச்சிருவேன்? அப்போ ஆப்போசிட்ல வந்து சோ எப்படி பேசுவே யார்கிட்ட? பேசிட்டு சும்மா ஏதாச்சும் பண்ணிருக்க. பாஸ். Oh God! அந்த பக்கம் யாராவது இருக்கீங்களாடா டமால் டமால் விழுந்துற போறீங்க. So yeah. So cute. Okay. Okay. So நிறைய அந்த மாதிரி வருது. So கோவம். கோவம். நிறைய கோவமா பார்த்துட்டோம் நாங்க ஐஸ்வர்யாவை. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாப்பா. லைட்டா வேணானா அப்புறம் அங்கே உட்காருங்க. ஓகே அப்படியா? ஓகே. அம்மா கொஞ்சம் லைட்டா டெரரா தான் இருக்கு. என்ன ஒரு 100 நாள் ஐஸ்வர்யாவோட போட்டா நான் 2வது நாள்ல டம்மால் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். வெரி ஸ்வீட். ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக். ஓகே இந்த ரிமோட்லாம் வேண்டாம். ஓகே எனக்கு இந்த கேரக்டர் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இமோஷனலாவோ ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது ஒன்று எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? உங்க படத்துல இருந்து இருக்கலாம் வெளியில இருந்து இருக்கலாம். என்ன என்ஜிகேல அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாய் பல்லவியோட கேரக்டர் அந்த சென்ட் கேரக்டர் தானே? ஆமா சென்ட். அவங்களுக்கு சென்ட்டோட வாசம் வந்திருக்கு. எந்த சென்ட்? வர்சாச்சியா? இது பொண்ணோட சென்ட் தானே? உண்மையில எப்படி நிறைய பேர் வராங்க நிறைய பேரோட பேசுறோம் சோ அப்படியே போயிருக்கும். நிறைய பேர் வருவாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா இது பாரு இவ்வளவு தூர் வரும்னா அந்த சென்ட் வராது. இவ்வளவு தூர் வரும்னா இங்க வரும். ஆனா கட்டி பிடிக்கணும்னா அப்படியேதான் சென்ட் ஸ்மெல் வரும். புரியுதா? ஆமா ஆமா ஆமா. ஆனா இந்த சென்ட் வந்து வர்சாச்சி. நல்லா வேலை. இது என்னோட வேலை. வீட்ல இருக்கணும் சாப்பாடு சாப்பிடணும் இந்த மாதிரி எப்போ நீ வர பார்க்கணும். அதாவது வந்து இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பக்காவா இருந்திருக்கும் அது அப்படியே. ஆமா ஆமா ஆமா. So you like the movie and you like the scene. Yeah, recently I saw that so I did from there. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பண்ணணும்லாம் ஆசை இருக்கா? ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. It's so fun. Right, okay. We'll go for the round, okay? So first வந்து criticism and hatred. இதை நீங்க வந்து deal பண்ற விதம் என்ன? What will you do immediately? Let it be one side. Ignore. Ignore. Let it be one side. அஃபெக்ட் பண்ணுமா? No, never. Never? Never. கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இல்ல. முன்னாடி கொஞ்சம் பண்ணிட்டே இப்ப பண்ண மாட்டேன். Because okay, okay, fine. அவ்வளவுதான். அவ்வளவுதான். So celebrity crush. மாதவன். Okay. இந்த மாதவன் என்னையா அவரை புடிச்சிட்டு எல்லா பேரும். விக்ரம் சார். விக்ரம் சார் and of course STR. போடுறா சக்க. ஓகே சோ இவங்க 3 பேரோட உங்களுக்கு படம் வருது. ஓகேயா? சோ அட் a time இந்த டேட் தான் வேணும் அதே டேட் தான் வேணும் 10 நாள் ஷூட்டிங் அப்படின்றாங்க. யாருக்கு டேட் கொடுப்பீங்க? நோ நோ நான் அவங்க சொல்லுவேன் இந்த மாதிரி டேட்ஸ் இருக்கும் ப்ளீஸ் 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 எனக்கு. சோ 3 பேரோட டேட்டும் சேர்ந்து வந்தா first of course STR. STR தானா? யோசிக்க வேண்டாம். சூப்பர். ஓகே இது வரைக்குமே எல்லாமே பிராங்கா ஓப்பனா தான் பேசிட்டு இருக்கீங்க. சோ ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க. இந்த மத்த இடம் எல்லாமே கஷ்டம் தான். எல்லா வேலையும் கஷ்டம் எல்லா இடத்துலயும் கஷ்டங்கள் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. நாட் மென் நாட் விமன் எல்லா இடத்துலயும். பட் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு புது ஆக்ட்ரஸா மொழி தெரியாத ஒரு நடிகையா உள்ள வரும்போது நீங்க வந்து ஃபேஸ் பண்ற அப்டக்கல்ஸ் இதெல்லாம் வந்து கஷ்டம்பா இந்த இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? நீங்க இந்த கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ எனக்கு Tamil industry, Hindi industry, Bengali industry experience. Now, we should say that Tamil Nadu now, reason is I feel Tamil Nadu industry is very safe. Brilliant. Very that safe. That is brilliant. Okay. If safe, I am in the Tamil Nadu industry, you female-centric movies. Female-centric movies, there is makeup. Now, there heroines who stunts. There is industry. Glamour cart. Every girls who are in the industry, every girls can show glamour as much as they want. But Tamil industry, it's all about performance. Brilliant. Okay. Yeah. So, rumba aragana oru vishayam sollirkeenga. Eppayavadhu nam ivlo kashtapadrome. Ivlo challenges iruke. Indha acting vande nama vittiralama appadinu inikkaadhu oru naal oru chinna thought vandirka? Never. Vandadhe illa. Never. Inime varadhu. Never. Because I want to be there. I will be there. But I am acting. Yeah. You'll never go anywhere. No, because that only gave me fame, name, whatever. Today I'm standing. I won't. Super. Okay. So I'm going to give you a list of people. Nama industry oda, you know, ellarku pidichanga na ivangala. So ivangalla ungalku pidicha vishayam enna? So first vande STR. Eyes. Eyes ah? Eyes. A lot. I mean, something is there. Eyes speaks a lot. And performing. And a great director. Great director, great musician. Okay. He is an all-rounder. 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 Yeah. All-rounder. Okay. Vijay sir. Smile. Smile. Your voice is there. The voice, yeah. And dance. Of course, dance. Yeah, that goes without saying. Yeah, dance. Ajit sir? Hard work. Hard work. And respect for each other. Okay. Yeah. Surya sir? Surya sir, again, eyes is very powerful. Everyone note pandranga. Ah, apdi paakruvanga. Smile also, romba cute and of course, a great husband, I guess. A great husband. Right. So that is more than anything else. Yeah, a great husband, Kandipa, and a great father. Yeah, okay. Kadasiya rendu periya jampan, okay? Legends. Rajini sir? Rajini sir, pati enna sonna theriyaliye, but na paak velle romba aasa pannite, paakna romba aasa. And of course, avangalo legend means definitely Tamil Nadu kaga and nariya makkal kaga nariya nallada senjirukanga, so enakku avanga patti solno, so andha tagadi enakku illiye nijama solren, yena avanga nariya nalla senjirukanga, so adu okay. So ivara neenga paathirkeenga nalla parichayamana oru aal. Kamal sir. Kamal sir to very very nice person. Avanga eyes romba pesuvanga, romba powerful or eyes. Apri paakadona teri okay iniki Kamal sir en mele romba koomla irukke apri la avanga rendu vishayam ko like Kamal sir okay Aishwarya ninge solunga idu ipri enna ninge enna nanikringa okay Kamal sir en mele happy da irukanga Aishwarya yedi solunga apri eyes right okay Kamal sir is very angry on me. But he's very, very, he's been an inspiration for many. And nariya nallada kattitu avanga mele. Okay. So ipo vande adutha oru padam varapodhu Kannithivu appdin solittu. So multiple heroines, Valakshmi Sarakumar irukanga, Ashnaar irukanga. So neenga irkeenga. Ungalku andha padathile endha maadhiri oru strong ana character kuduthirukanga? Kannithivu is all about naal ponne oda story and the Kannithivu. So ella ponnangale oru story irukku avangalukku. And nariya fight sequence irko naan lifeless stunts once eppume pannadilla. Ayyo Varalakshmi is like standard in stunts, brilliant and standard in stunts. Oru rendu naal munadi Instagram la video paatha, idu thooki apdi flip pannite thooki poduve. So he's like, she's like super flexible. Naan yosichita ayyo seri okay pannuve, but ipo varaikum namma stunts pannirke. So it was really fun and the story is really really damn good. Yena naal ponne oda story and the kadali irke. So paranga eppadi irundhuchu. It's I feel I'm blessed to be in that project. Yeah. Okay, so kadasiya ore oru kelvi da. Everybody has to be socially responsible. It doesn't matter ninga vande or periya aalo or celebrity o illa, any human being should be socially responsible. How socially responsible you are? Endha vishayathile na vande indha vishayathile na romba responsible. Na indha vishayam vande na pannuven panna maatengirradhu edha solven. எனக்கு அவ்வளவு இப்போ வரைக்கும் பெரிய தகுதி வரலையே. ஏன்னா நான் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் எனக்கு அதே ஒரு ஆசை. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த அண்ணா நகர் கிராஸ் பண்ணும்போது நார்த் மட்ராஸ் போகும்போது நிறைய பேர் ஊருக்கு ஐ மீன் ரோட்ல இருப்பாங்க. கஷ்டம் தான். ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுதான் சொல்லுவேன். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ தோ இந்த நீங்க இது கத்திப்பழ பிரிட்ஜ் ஸ்கூல் கீழே பாருங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு சின்ன வார்ட்ரோப் மாதிரி அங்கே வச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அது வேஸ்ட் தேவையில்லாம ட்ரெஸ் ஃபுட் அந்த கபர்ட்ல நீங்க போடுங்கன்னா அப்படியே அந்த ஆர்கனைசேஷன் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வி ஷுட் ஹெல்ப் ஈச் அதர். ஸோ இதுதான் நான் சொல்ல போறேன். வெரி ஸ்வீட், வெரி வெல் செட். Thank you so much for that. Thank you. Definitely, and 2 points should be taken care of. Another, don't waste food and help each other, and children education love is very important. Love kudukuno kudukumata adu vera adu iniki ninge illana vera adu kudupanga adile, but nammalkitta iruke adu nam use panna matta adu kudukuno. Okay, thank you so much for joining us. It was lovely having you, and சீக்கிரமா உங்க கால் சரியாயிடணும். இன்னும் பயங்கர ஃபிட் ஆகி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுக்கணும். Okay, thank you so much for joining us. Okay, so இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்க, and அவங்க நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க. And the beautiful sincere side of ஐஸ்வர்யா அவங்க எல்லாருக்கும் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். மீண்டும் நட்சத்திர ஜன்னல் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை, it's bye from Anjana.